ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆளுநர் அவர் செயல்படல. ஒரு தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுற ஒரு ஆளுநரை செயல்படாம குறிப்பிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கம் பாஜகவுடைய ஊதுகுழாக செயல்பட்டு இருக்கிறாரு. எல்லா அதாவது இயக்கங்களை கடந்து எல்லாரும் எல்லா இயக்க தலைவர்களும் சரி பொதுமக்கள்கிட்டயே இந்த கருத்து தான் நிலவிட்டு இருக்கு. அவர் கிட்டத்தட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசால் நிறைவேற்றப்பட்ட கிட்டத்தட்ட 20 தீர்மானங்களை பொறுத்தவரை பொறுத்த மட்டும் இனிக்கும் அது இனி வரைக்கும் அது ஒப்புதல் கொடுக்காம இனியும் காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து அவர் வந்து சனாதனத்தை புகுத்துறவர் மதம் ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஆளுநருக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளுநருக்கு உண்டான ஒரு 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 இது இல்லைன்னு நான் பார்க்குறேன். நான் இது நான் நிறைய இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். நீட் வந்து பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதாவது நீட்டை வந்து கொண்டு வந்திருக்க கூடாது. சரி, அப்படியே அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா மாநில அளவில் பொறுத்த வரைக்கும் இருக்கிற அந்த கல்வி திட்டத்தை கல்வி பாட அந்த பாடத்தை வந்து தரத்தை உயர்த்திட்டு ஒரு 3-4 வருடம் கழித்து அவங்க வந்து கொண்டு வந்திருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக பல மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க. பல மாணவர்களுடைய அந்த மருத்துவரானுங்கிற அந்த கனவு தகுந்திருக்கு இன்னைக்கு. இது வந்து நேற்று போன சம்பவம் அது. அதனால் எங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் சரி நாங்களும் சரி நீட்டு அகற்றப்பட வேண்டும். அதுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் திமுக மாத்திரம் கிடையாது, அதிமுக வந்து முயற்சி இறங்கியிருக்கிறாங்க. பாஜகவை தவிர்த்து தமிழ்நாடு இருக்க அனைத்து இயக்கங்களும் நீட்டை வந்து தமிழ்நாட்டிலிருந்து அகற்றணுங்கிறது அவங்க முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சட்ட ரீதியாக வந்து அவங்க போயிருக்கிறாங்க. எதுவுமே சட்டத்துக்கு புறமாக அவங்க செய்யலை. கவர்னருக்கு அமைச்சிருக்காங்க. கவர்னருக்கு 2வது அனுப்பும்போது அவர் கண்டிப்பாக அங்கே அவர் ஜனாதிபதிக்கு கொடுத்துருக்கணும். அவர் காலந்தாழ்த்துறதுன்னு சொல்கிறேன் மாநில அரசு ஏற்கனவே அந்த கல்வி உயர்த்தல் இன்றைக்கு நடக்கலை. கிட்டத்தட்ட 4 வருஷம் நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய மெட்ரிகுலேஷன் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கும் தெரியும். மெட்ரிகுலேஷன் சிலபஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டுக்கு சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது 4-5 வருடங்களுக்கு முன்பு. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 4-5 வருடங்களாக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் அந்த ஒரு அப்கிரேட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு சிபிஎஸ்சியும் ஸ்டேட் போர்டும் கிட்டத்தட்ட ஒன்றாயிருச்சு. நான் மாணவர்கள்ட்ட பேசியிருக்கிறேன். நான் இப்போ வர மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஓரளவு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இருக்கிற மாணவர்கள் ஓரளவு அந்த நீட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் கூடியிருக்கு. நான் என்ன அதை தான் சொல்ல வரேன். நான் இது அதாவது நீட் கூடாது, நீட் இல்லாமலே நம்மளுடைய தமிழக வரலாற்றில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் கிராமத்தில் இருந்தவங்க நிறைய பேர் படித்து எம்பிபிஎஸ் ஆகி இன்றைக்கி உலகம் பூராவும் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த ஒரு மருத்துவலாம் இயங்கிட்டு இருக்காங்க. நீட் இல்லாமல் தான் அவங்களாம் ஆனாங்க. இன்றைக்கி சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சரி நீட்டே கொண்டு வர முடிவெடுத்தா வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம்னாச்சும் கொடுத்துருக்கணும். ஒரு 4-5 வருடம் இந்த கல்வித்தரத்தை உயர்த்திட்டு அப்படி அதுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் அதை அமல்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாணவர்களுக்குள்ள ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும்.